வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உரங்கள் கேட்டகரியில் நிறைய விவசாயிகள் கேட்டிருந்தது மானாவாரி காடுகளில் டிஏபிஓ 20013 போடுற அழகுக்கு இந்த எஸ்எஸ்பின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய சூப்பர் பாஸ்பேட், சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்னு சொல்லக்கூடிய இந்த சூப்பர் உரம் போடலாமா, அதில் என்ன சத்து இருக்குது, அதை பற்றி ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்னு அழைக்கப்படக்கூடிய இந்த சூப்பர் உரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சூப்பர் உரம் என்னென்னலாம் கண்டென்ட் இருக்குது, அதில் நிறைய சிறப்பிகள் இருக்குது, என்னென்ன பயிர்களுக்கு உபயோகப்படுத்தலாம், என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அது எந்தெந்த பயிர்களில் வந்து என்னென்ன மாதிரி வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்தும், ரேட் என்ன, டிஏபி வந்து இனி வரும் காலங்களில் ரொம்ப பற்றாக்குறை அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். டிஏபிக்கு மாற்றாக அடிவுரங்களாக இந்த சூப்பரையோ இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட்டோ யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற பற்றின ஒரு ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோ. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். பச்சத்துண்டு டாட் இன், இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் டு சார், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார். யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டீம் வந்து நான் இன்னைக்கு இருக்கேன். சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், ஒற்றை பாஸ்பேட்டு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அப்படிங்கிறது சூப்பர் அப்படிங்கிற பேரில் மக்களால் அழைக்கப்படக்கூடியது. இந்த உரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் மார்க்கெட்டில் புழக்கத்தில் இருக்குது. மானாவாரி பயிர்கள், அதாவது பர்டிகுலராக வந்து நீங்கள் மானாவாரி பயிராக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரிப்பு இல்லாமல் தண்ணி கட்டக்கூடிய பயிர் அதிகமான, இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தில் ஒரு 25-30% இடங்கள் தான் ட்ரிப்பில் இருக்குது. ரிமைனிங் 70% இடங்கள் அப்படிங்கிறது ட்ரிப்பு இல்லாமல் வெறும் தண்ணி, அதாவது தண்ணீர் பாய்ச்சி முறைகள்லையோ இல்லை மானாவாரி நிலங்களாக தான் வந்து விவசாயம் நடக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் அங்கே மாதிரி உரங்களில் இப்போ டிஏபி அப்படிங்கிறது 1400 ரூபா அந்த மாதிரி, 1490 ரூபா அந்த மாதிரி காஸ்ட்டில் இருக்கும்பொழுது, அதுக்கு மாற்றாக டிஏபிக்கு ஈக்குவலான சத்துக்களோட இல்லை மற்ற டிஏபிக்கு மாற்று அப்படிங்கிற பேரில் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்பஸ் உரங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம ரிவ்யூ போட்டுட்ருக்கோம். அந்த ஆங்கிளில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்னு நடக்கக்கூடிய இந்த உரத்தில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, இது என்னென்ன மாதிரிலாம் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சு நம்ம பார்க்க போகிறோம். சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுதான் அந்த ஃபஸ்ட்டு கமர்ஷியல் மினரல் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் முதல்ல உலகத்தில் வணிக ரீதியில் வந்த முதல் மினரல் ஃபெர்டிலைசர், அதாவது தனிமங்கள்லேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட முதல் உரம் அப்படிங்கிறது இதை தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மூணு வகையான சத்துக்கள் கலந்துருக்கு. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பாஸ்பரஸு, ஸோ பாஸ்பரஸ் பென்டாக்சைடு வடிவத்தில், ஸோ டிஏபியில் என்ன வடிவத்தில் இருக்கோ அதே பாஸ்பரஸ் பென்டாக்சைடு வடிவத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 16-20% வரைக்குமான பாஸ்பரஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபர், சல்ஃபர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 8-12% வரைக்கும் சல்ஃபரிக் ஆசிட் அப்படிங்கக்கூடிய ஃபார்முலேஷனில் சல்ஃபர் இருக்குது. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே கால்சியம் இருக்கிறது ரொம்பவே பியூட்டி. ஸோ கால்சியம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அப் டு 20% வரைக்கும் கால்சியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 20% வரைக்குமான அதிகபட்சமாக கால்சியம் இருக்குது அப்படிங்கிற, இடத்தை பொறுத்து மாறுபடும், பேக்கிங் பொறுத்து மாறுபடும், மாய்ச்சர் கரண்ட் பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறாங்க. இந்த மூணு சத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 2 pH லெவலில் இருக்குது. ஸோ இந்த மூணு சத்துக்களும் அடிவரமாக கொடுக்கும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், என்னென்ன பயிர்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த பயிர்கள்லாம் வந்து எண்ணெய் வித்து பயிர்களாக, இப்போ கடலை போடுறோம், நிலக்கடலை போடுறோம், ப்ளஸ் வந்து நீங்கள் தென்னை மரம் வைக்கிறீங்க, இல்லை வந்து சன்ஃப்ளவரோ சாஃப்ளவரோ ஜிஞ்சலியோ எல்லோ அந்த மாதிரி எண்ணெய் வித்து சார்ந்த பயிர்கள் எதெல்லாம் வைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் இந்த சூப்பர் சார்ந்த உரங்கள், இந்த சூப்பர் அழைக்கப்படக்கூடிய சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் உரங்கள் கம்பல்சரி உபயோகப்படுத்துங்க. ஏன்னா உள்ள சல்ஃபரிக் ஆசிட் கண்டென்ட்டில் சல்ஃபர் இருக்கிறதுனாலையும் கால்சியம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 20% வரைக்கும் இருக்கிறதுனாலையும் தாவரங்களுக்கு தேவையான இந்த எண்ணெய் வித்து தன்மையை வந்து கூட்டி கொடுக்கறதுக்கு, அதோட வேல்யூ கூட்டுறதுக்கு, ஆயில் ரெக்கவரி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு எண்ணெயோட எண்ணெய் வித்து பயிர்களோட அதிகபட்ச உச்ச எண்ணெயோட சுரக்கும் திறனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி உரங்கள் ரொம்பவே அதிகமாக யூஸ் ஆகுது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அழைக்கப்படக்கூடிய இந்த உரம் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து எல்லா உரங்களுக்கு கூடயும் பிளண்ட் ஆகும், எக்ஸப்ட் டிஏபி கூடயும், யூரியா கூட மட்டும் சேர்த்துக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லா உரங்களுக்கு கூடயுமே இது பிளண்ட் ஆகும். ஸோ இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு உரத்தில் 3 நியூட்ரன் கலந்துருக்கு. காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 630 ரூபாயிலிருந்து 650-660 அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் தகுந்த மாதிரி, பிராண்டுக்கு தகுந்த மாதிரி, இப்போ கொரமண்டல் கம்பெனி எடுத்துனா 630 ரூபா to 640 ரூபா இருக்குது. இப்போ லோக்கல் எடுத்துட்டிங்கன்னா லோக்கல் நிறைய பிராண்டஸ் இருக்காங்க. இப்போ சொன்ன பிளேயர் பொறுத்த வரைக்கும் இந்த கோயம்புத்தூர் பயணி ஃபெர்டிலைசர் அவங்க தான் பார்த்தீங்கன்னா 625-630 இப்படி எப்படி எப்போ கம்பெனி டு கம்பெனி இந்த சூப்பர் உரம் அப்படிங்கிறது ஸ்பிக்கில் கூட ஒரு நிறைய இடங்களில் இந்த சூப்பர் உரம் அப்படிங்கிறத விற்கிறாங்க. ஸோ நிறைய கம்பெனி எந்தெந்த கம்பெனிலாம் மெஜாரிட்டி பண்ணுறாங்களோ, மொசைக் ஃபெர்டிலைசரில் இந்த சூப்பர் உண்டு, நிறைய கம்பெனி வந்து இந்த பாஸ்பேட் ஃபெர்டிலைசரில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க எல்லாத்திட்டுமே இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்ங்கிற விலையும் இருக்கும். 650 ரூபா அப்படிங்கிறது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விலை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ 1450 ரூபா போட்டு டிஏபி போகிறத விட அந்தளவுக்கு நியூட்ரன் இருக்கான்னு கேட்டால் இல்லை, இருந்தாலும் அதில் பாஸ்பரஸ் நைட்ரஜன் மட்டும் தான் இருக்குது. ஆனால் இதில் முழுக்க முழுக்க சல்ஃபரிக் ஆசிட் சார்ந்த சல்ஃபரும் கால்சியமும் ப்ளஸ் வந்து பாஸ்பரஸும் இருக்கிறதுங்க ஒரு பியூட்டி. ஸோ இந்த உரங்களை வந்து மாற்றாக தாராளமாக பயன்படுத்தலாம். அப்போது ஏக்கருக்கு எது வேறு மாதிரி பயிர்களுக்கெலாம் இது பயன்படுத்தலாம் அப்படின்னா சல்ஃபரிக் ஆசிட் சார்ந்த சல்ஃபர் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையான சல்ஃபர் அப்படிங்கிறது ஹீட் ப்ரொடியூசிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம். கால்சியம் அப்படிங்கிற ஒரு தாவரத்தோட ஸ்ட்ரக்சருக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது தக்காளி மாதிரி
பயிர்களுக்கு கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தக்காளி பயிர் வைக்கிறீங்க அப்படின்னா அடிவுரமாக நீங்கள் டிஏபிக்கு பதிலாக மாற்றாக இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் உபயோகப்படுத்தலாம். சேம் சைடில் பார்த்தோன்னா பனானாக்கு பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு பேஸ் பண்ண சல்ஃபர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சேம் கால்சியம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அப்போ ஷார்ட் டம் கிராப் என்று அழைக்கப்படக்கூடிய 90 நாட்களில் 110 நாட்களில் ஒரு வாழ்நாள் அதிகமாக வச்சு ஒரு தாவரம் தன் வாழ்க்கையை முடிச்சுக்குதுன்னா அந்த பயிர்களுக்கு அதிகபட்சம் 150 கிலோ வரைக்கும். ஸோ வாழ்நாள் அது வாழ்நாள் அப்படிங்கிறது 6 மாதத்துக்கு மேலே ஒரு வருடத்துக்குள்ள இந்த குச்சிவெளி கிழங்காக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், கரும்பாக இருக்கட்டும், மஞ்சளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்லாண்டு தாவரங்களுக்கு எல்லாத்துக்கும் இல்லை வருடாந்திர பயிர்கள் எல்லாத்துக்குமே இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அப்படிங்கிறது 250 கிலோலேருந்து 450 கிலோ வரைக்குமே அதிகமாக வைக்கலாம். இயர்லி கிளாப் என்று அழைக்கப்படக்கூடிய வருடாந்திர பயிர்களான நீங்கள் மா பலா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கு தென்னை இந்த மாதிரி பழங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் ஏக்கராவுக்கு 350 கிலோ வரைக்கும் தாராளமாக பரிந்துரை பண்ணுறாங்க. இன்னொன்று இது சேர்க்கக்கூடாத ஒன்று டிஏபி கூடையும் ப்ளஸ் வந்து யூரியா கூட சேர்க்கக்கூடாது அப்படிங்கன்னா அப்படி பண்ணால் வந்து சீக்கிரம் வந்து ஆக்சிடைஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய கம்பெனியில் இந்த மாலிக்குள் இருக்குது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இது பூப்பயிர்களை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான நியூட்ரன் அப்டேக்கிங் பவர், ஏன்னா பூவில் வந்து சல்ஃபர் கண்டு கூட இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஹீட் இருந்தது அப்படின்னா வந்து சீக்கிரம் வந்து நல்ல நோயிருப்புத்திறன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ டேரெக்டாக சல்ஃபரை வந்து சல்ஃபர் டை ஆக்சைடாவோ வேறு ஏதாவது யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் சல்ஃபேட் சார்ந்த உரங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு நான் பலரங்க சொல்லியிருக்கேன். மழைக்காலங்களில் ஒரு பயிர் வைக்க போகிறீங்க, உங்கள் பயிர் வந்து மழைக்காலங்களில் தாங்க போகுது, இப்போ இனி ஒரு காலங்களில் மழை வருது அப்படின்னா அடிவுரமாக டிஏபிக்கு மாற்றாக இங்கே சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அழைக்கப்படக்கூடிய இந்த எஸ்எஸ்பி வந்து தாராளமாக உபயோகப்படுத்தலாம். அப்போது டிஏபி பற்றாக்குறை ஏற்படும் காலங்களில் அதுக்கு மாற்றாக தாராளமாக இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் யூஸ் பண்ணலாம். இதில் இவ்வளோ சத்துக்கள் இருக்குது. காஸ்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் டிஏபி காஸ்ட் தான். 1450 ரூபா டிஏபி எங்கே இருக்குது, வெறும் 650 ரூபா இருக்கக்கூடிய சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் எங்கே இருக்குங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அப்படிங்கிறது ஈஸியிலி அவைலபிள் ஃபார்மெட்டில் எல்லா இடங்களிலுமே கிடைக்கக்கூடிய ஒரு மாட்டு உரமாக தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து யூஸ் எஃபிஷியன்சியை வந்து இன்புட்டில் வந்து ஓவரால் காசு போடாமல் ஓரளவுக்கு மினிமைஸ் பண்ணி அதிகமாக சொல்லி எடுக்க முடியும் அப்படிங்கிற அங்கே நிறைய இடங்களில் விவசாயிகளோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கும். அந்த வகையில் தான் இன்றைக்கி இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டுங்க கூட உரத்தை பற்றி தெளிவாக சொன்னோம். இதை விட சத்துக்கள் இருந்த உரம் அப்படிங்கிறது டிஏபிக்கு மாற்றாக இன்னொரு ஒரு ராக் பாஸ்பேட் அழைக்கப்படக்கூடியது. அந்த ராக் பாஸ்பேட்டை பற்றி அடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ராக் பாஸ்பேட்டுங்கிறது என்னென்ன மாதிரி பயிர்களுக்கு உபயோகப்படுது, எங்கெங்கெல்லாம் உபயோகப்படுத்த என்னென்ன சத்துக்கள் கலந்துருக்கு அப்படிங்கிறத பற்றி இனி ஒரு காலங்களில் வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோவை மறக்காமல் விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் வேறு ஏதாவது ப்ராடக்ட் பற்றி ப்ராடக்ட் ரிவ்யூ தேவைப்படுது, இல்லை ஏதாவது பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கவனம் பச கவனம் பண்ணுங்கள். எங்கள் டீம் அது உங்களுக்கு வீடியோவை போட காத்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் விவசாய சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா www.pachathundu.in வெப்சைட்லையும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சத்துண்டு மொபைல் அப்ளிகேஷனாகவும் இருக்குது. நீங்கள் போய் தாராளமாக அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். விவசாய குழுக்களை வந்து குழுக்கள் மூலமாக விவசாயிகளை ஒருங்கிணைச்சு தமிழகம் முழுக்க 20,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு வழிகாட்டிட்டுருக்கோம். நீங்கள் மியூட்டி விவசாயியோட விவசாயம் மாறணும் ஆசைப்பட்டிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே வந்துங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.